தமிழக அரசின் உத்தரவின்படி இன்றைக்கு தூய பொருணை நெல்லைக்கு பெருமை என்ற இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு காணி குடியிருப்பில் துவங்கியுள்ளோம். மாபெரும் தூய்மை பணிகள் தாமிரபரணி ஆற்றோரமாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தளங்களில் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய காணி குடியிருப்பு பகுதிகளில் நெகிழியில்லா நெல்லை, அதே போல் மீண்டும் மஞ்சப்பை இயக்கத்தையும் அங்கே துவங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஆற்றங்கரையோர தாமிரபரணி ஆற்றங்கரையோர இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக தாமிரபரணி ஆற்றினுடைய தரம் என்பது குளிக்கக்கூடிய தரத்திலிருந்து குடிக்கக்கூடிய தரமாக உயர்த்துவதற்கான ஒரு முயற்சி. இதில் வந்து மாணவ மாணவிகள், குறிப்பாக ஆற்றங்கரையோரமாக இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள், தன்னார்வல தொண்டர்கள், நிறுவனங்கள் அனைவரையும் இணைந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி மாவட்ட நிர்வாகம் சார்பாக எடுத்துக்கொண்டு வருகிறது. அதுக்கு தூய பெருணை நெல்லைக்கு பெருமை என்ற தலைப்பு தமிழக அரசின் உத்தரவின்படி இப்போதைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு மாசிக்கு மட்டும் அப்படி ஏதாவது இப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, தாமிரபரணி ஆற்றை 4 பகுதிகளாக இப்போ நம்ம பிரிச்சிருக்கோம். முதல் பகுதி என்பது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து அம்பாசமுத்திரம் வரைக்கும், 2வது பகுதி என்பது அம்பாசமுத்திரத்திலிருந்து சுத்தமல்லி அணைக்கட்டு வரைக்கும், 3வது பகுதி என்பது சுத்தமல்லி அணைக்கட்டிலிருந்து மாநகராட்சி பகுதி வரைக்கும், கடைசி 4வது பகுதி என்பது மாநகராட்சி பகுதியிலிருந்து மருதூர் அணைக்கட்டு வரைக்கும். கிட்டத்தட்ட 62 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆறை 4 பகுதிகளாக பிரித்து முதல் கட்டமாக நம்ம மேலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு பகுதியும் எப்படி தூய்மைப்படுத்தணும், அதே போல் அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களும் அதே இடத்துல செயல்படுத்தி, ஏற்கனவே அம்பாசமுத்திரம், விகேபுரம், விக்ரமசிங்கபுரம் பகுதிகள் மனித கழிவு தாமிரபரணி ஆற்றில் கலக்காத வர்ணம் FSTP ஃபீக்கல் ஸ்லஸ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இயங்கி கொண்டிருக்கிறது. அதே போல் ஆற்றோரமாக இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையும் உறிஞ்சி குழிகள், அதே போல் இன்ஜினியரிங் இன்டர்வென்ஷன்ஸும் செய்கிறதோடு சேர்ந்து மக்கள் விழிப்புணர்வு தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். ஏற்கனவே அது துவங்கிவிட்டார்கள். கிட்டத்தட்ட 16 ஹெக்டேர் விவசாய நிலங்கள் அப்புறப்படுத்தியிருக்காங்க. அதே போல் அடுத்த சாகுபடி சீசனுக்கும் இது செய்யக்கூடாது என்பதற்கான நோட்டீஸும் அனுப்பப்பட்டுள்ளது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் என்க்ரோச்மெண்ட்ஸ் ரொம்ப மினிமலாக இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை தாமிரபரணி பொறுத்தவரையில். ஸோ மேக்ஸிமம் அக்ரிகல்ச்சரல் என்க்ரோச்மெண்ட் தான் இது வரைக்கும் கண்டறியப்பட்டுள்ளது. ஸ்ட்ரக்சரல் என்க்ரோச்மெண்ட்ங்கிறது எப்போ அது ரிமூவ் பண்ணுறமா, எவ்வளோ கண்டிப்பாக ரிமூவ் பண்ணும். அதுக்கு குறிப்பாக தாமிரபரணி ஆறு மட்டும் இல்லாமல் கால்வாய்கள், திருநெல்வேலி சேனல், பாளையம் சேனல், கோடகம் சேனல் என்ற 3 முக்கிய பிரதான கால்வாய்களும் இந்த அடுத்த மலைக்கு முன்னாடி தூர்வாரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பழமையான கல் மண்டபங்கள் கண்டறிந்து அந்த ஏரியா பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வோம். அதே போல் தமிழக அரசின் பள்ளிக்கல்வித்துறை மூலமாக இயங்கி கொண்டிருக்கிற இல்லந்தேடி கல்வி கிளாஸும் அங்கே நடத்துவதற்கான ஏற்பாடு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. விரைவில் அங்கே இருக்கக்கூடிய கல்மண்டபங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும், அதுதான் மெயின் ஃபேக்டர். பழமை மாறாமல் அது வந்து மக்கள் நடமாடும் இதாக கொண்டு வர வேண்டும். அதே போல் சோஷியோ எக்கலாஜிக்கல் அப்சர்வேட்டரி என்ற ஒரு புதிய கான்செப்ட் நம்ம ட்ரை பண்ணுறோம். அது முதல்கட்டமாக 4 பைலட் இடங்களில் இதே போல் வரலாற்று சிறந்த இடங்கள் கண்டறிந்து அங்கே வந்து கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மாணவ மாணவி குறிப்பாக இளைஞர்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கும் விதமாக, விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.